வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீணா மற்ற விலங்குகள் கிட்ட வம்புக்கு போன சில அனிமல்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல ஒரு பூனை எங்கிருந்து ஒரு எலிய பிடிச்சு கொண்டு வந்து பக்கத்துல வச்சிருக்கு. அந்த எலிய வச்சு அது விளையாடிட்டே இருந்திருக்கு. இத பார்த்ததும் ஒரு சேவல் பக்கத்துல வந்து அந்த எலிய காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு. சேவல் எலியோட வாலை பிடிச்சு தூக்கி கொஞ்சம் தூரமா போட்டுது. ஆனா பூனை உடனே போய் அதை பிடிச்சிருக்கு. பூனை எலியை பிடிச்சு சாப்பிடவும் இல்ல, அதுக்கு பதில அந்த எலியை வச்சு விளையாடிட்டு தான் இருந்திருக்கு. எலி இன்னும் உயிரோடு தான் இருக்கு. எலி அங்கங்க ஓட ஆரம்பிச்சதும் சேவல் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. எலி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி இந்த பூனை கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு வேகமா ஓடி போகுது. பூனையும் பின்னாடியே ஃபாலோ பண்ணது பாருங்க. அடுத்தது இந்த வீடியோல காட்டு நாய்களை தான் பாக்குறோம். இந்த காட்டு நாய்கள் கூட்டமா சேர்ந்து மான்களை வேட்டையாடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுது. ஆனா இந்த மான்கள் பாறையில ஏறி ஜம்முன்னு நிக்குது. பாறையில பேலன்ஸா நிக்கிறது இந்த மான்களாலதான் முடியும். இந்த காட்டு நாய்கள் மான்களை பிடிக்கிறதுக்கு பாறையில நடந்து போகணும். அப்படி நடக்கும் போது இந்த காட்டு நாய்களுக்கு பாறைகள் வலுக்குது. பாறை வலுக்கிக்கிட்டே இருக்கிறதுனால மூணு மான்களை பக்கத்துல பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த காட்டு நாய்களால பிடிக்க முடியல. இந்த மான்களுக்கு ஐடியாவை பாத்தீங்களா, காட்டு நாய்கள் சுத்தி சுத்தி வந்துட்டு வேற வழியே இல்லாம அங்கிருந்து போயிடுச்சு. அடுத்ததான் இந்த வீடியோல ரெண்டு மாடுகள் சண்டை போடுறதான் பாக்குறோம். இத பார்த்ததும் அந்த கூட்டத்துல இருந்தா மற்ற மாடுகள்லாம் அந்த சண்டையை விளக்குறதுக்காக ஓடி வருது. இந்த மாடுகள் மற்ற மாடுகளை கண்டுக்கிறதாவே இல்ல, சண்டை போடுற எங்களை தொந்தரவு பண்ண கூடாது அப்படின்னு கொஞ்சம் தூரமா போய் சண்டை போட்டுட்டு இருக்கு. ஆனாலும் ரெண்டு பேர் சண்டை போடும் போது எப்படி சும்மா இருக்க முடியும்? இந்த மாடுகள் திரும்ப திரும்ப இந்த ரெண்டு மாடுகளையும் சமாதானப்படுத்துற முயற்சியில தான் இருக்குது. எதுக்குதான் இப்படி முட்டி மோதி சண்டை போடுதோ தெரியல. அடுத்ததா இந்த வீடியோல ஒரு நாயும் பூனையும் தான் பாக்குறோம். இந்த பூனை நல்ல கொழு கொழுன்னு பெருசா இருக்குல்ல, நாய் நல்ல கெத்தா நிக்கிறத பார்த்ததும் பூனை அந்த நாயை துரத்த ஆரம்பிச்சிருக்கு. நாய் பதிலுக்கு நல்லா குறைச்சிருக்கு. பதுங்கி அமைதியா இருந்த பூனை திடீர்னு அந்த நாய் மேல பாய ஆரம்பிச்சிருக்கு. இதை எதிர்பார்க்காத நாய் இது பெரிய வில்லனா இருக்கும் போல அப்படின்னு அங்கிருந்து ஓட்டம் எடுத்திருக்கு. நாய் உருவத்துல பெருசா இருந்தாலும் இதுல வேகமா இருக்கிறது பூனை தான். அடுத்ததான் இந்த வீடியோல காட்டு நாய் ஒண்ணு சீட்டாவை பிடிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கு. இதனால சீட்டாவை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்திருக்கு இந்த காட்டு நாய். சீட்டா திரும்பி பார்த்ததும் 10 அடி பின்னாடி ஓடி வந்திருக்கு. மறுபடியும் சீட்டா நடக்க ஆரம்பிச்சதும் காட்டு நாய் மறுபடியும் ஃபாலோ பண்ணிருக்கு. சீட்டா விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடும், மற்றபடி சண்டையை விரும்பாத ஒரு விலங்கு. சீட்டா சண்டை போடுறதுக்கான வாய்ப்பே கொடுக்காது. இது தெரிஞ்சே இந்த காட்டு நாய் அதை வம்பு கிழக்குது போல. அடுத்தது இந்த வீடியோல புலியும் நாயும் ஒரே கூண்டுல இருக்கு. இதை பாக்குறதுக்கே ஆச்சரியம். நிறைய பபூன்கள் கொஞ்ச நேரத்துல சண்டை இன்னும் மும்முரமாகி அந்த பெரிய காட்டு பன்றி வேகமா ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இது விடாம பின்னாடியே துரத்திட்டு போகுது. அடுத்தது அந்த வீடியோல ஒரு குட்டி யானையை தான் பாக்குறோம். இந்த பக்கமா ஒரு காண்டாமிருகம் நடந்து வந்திருக்கு. இந்த யானை வந்ததே இந்த காண்டாமிருகத்தை விரட்டுறதுக்காக தான். ஆனா சத்தம் போடவும் இல்ல, துரத்தவும் இல்ல. இந்த யானை நடந்து வர நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்ட காண்டாமிருகம் நமக்கு இந்த வம்பே வேண்டாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது அந்த வீடியோல இந்த காண்டாமிருகம் இன்னொரு காண்டாமிருகத்துக்கிட்ட வம்புக்கு போயிருக்கு. இதனால கோபமான இந்த காண்டாமிருகம் மொத்தமா இத கொம்பால தூக்கி போட்டிருக்கு. இப்படி தூக்கி வீசணும்னு இது எதிர்பார்க்கல போல இந்த வம்பே வேண்டாம் அங்க இருந்து ஓட்டம் எடுத்திருக்கு. அடுத்தது அந்த வீடியோல சிங்கம் ஒண்ணு ஏதோ ஒரு இரைய வேட்டையாடி அதை சாப்பிடுறதுக்காக மரத்துக்கே தூக்கிட்டு போயிருக்கு. இத பார்த்ததும் இன்னொரு சிங்கமும் அந்த இரைக்காக இது கிட்ட போட்டிக்கு வந்திருக்கு. சிங்கம் மரத்துல ஏறினதும் அதோட வெயிட் தாங்காம மரக்கிளையே முறிஞ்சு போச்சு. மரத்துல பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியாம அது மறுபடியும் கீழே இறங்கிருக்கு. ஆனா இந்த இறைய யாரு சாப்பிடுறது அப்படிங்கறதுக்கான போட்டி இன்னும் முடியல. அடுத்ததா இந்த வீடியோல சீட்டா ஏதோ ஒரு இரைய வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு காண்டாமிருகம் ஒண்ணு வந்திருக்கு. இத்தனைக்கும் காண்டாமிருகம் தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடும், மாமிசத்தை சாப்பிடவே செய்யாது. இவ்வளவு பெரிய காண்டாமிருகம் நடந்து வந்ததை பார்த்ததும் இந்த சீட்டா அந்த இறைய விட்டுட்டு ஒதுங்கி போய் நிக்குது பாருங்க. சீட்டா எந்த விலங்கு பக்கத்துல வந்தாலும் இறைய குடுத்துட்டு அப்படியே ஒதுங்கிரும். சண்டையை விரும்பாத ஒரு நல்ல விலங்கு தான் சீட்டா. அடுத்தது அந்த வீடியோல ஒரு கழுகையும் ஒரு பெரிய பாம்பையும் தான் பாக்குறோம். இந்த கழுகு இந்த பாம்பு பக்கத்துல போகும்போதெல்லாம் அந்த பாம்பு இந்த கழுகை தாக்குறதுக்காக வந்திருக்கு. அதனால என்ன செய்யலாம் அப்படின்னு இது ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே நின்னுருக்கு. கழுகு யோசிச்சுட்டு இருந்த இந்த நேரத்துல பாம்பு மெதுவா ஊந்து அந்த இடத்துல இருந்தே வேகமா போயிடுச்சு. இங்க இந்த வீடியோல காட்டு நாய்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதோ ஒரு இறைய சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த பக்கமா சிறுத்தை ஒண்ணு வந்திருக்கு. சிறுத்தை வரத பார்த்ததும் காட்டு நாய்கள் எல்லாம் அந்த இறைய விட்டுட்டு வேக வேகமா ஓடி போயிடுச்சு. ஓடி வந்த சிறுத்தை வந்த வேகத்துல அந்த இறைய தூக்கிட்டு வேக வேகமா மரத்திலயே ஏறி போயிடுச்சு. மரத்துல உட்காந்து பொறுமையா சாப்பிடும் போல.
அடுத்தது இங்க இந்த வீடியோல யானை ஒன்னு தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. அதே இடத்துல காட்டு நாய்கள் கூட்டமா வந்து நிக்குது. தண்ணி குடிச்சு முடிச்சதோ யானை அங்கிருந்து கிளம்ப தயாராயிடுச்சு. யானைய ஃபாலோ பண்ணி இந்த காட்டு நாய்கள் எல்லாம் நடந்து போகுது. இதை தெரிஞ்சுக்கிட்டதும் யானை வேகமா ஓடி வந்து இந்த காட்டு நாய்களை துரத்தி இருக்கு. ஆனாலும் இந்த காட்டு நாய்கள் அங்கிருந்து போகவே இல்லை. இதுல எந்த காட்டு நாயும் தண்ணியும் குடிக்கல. இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த யானைய பிடிக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுது போல. யானை திரும்பி வந்ததும் காட்டு நாய்கள் எல்லாம் வேகமா ஓட்டம் எடுத்திருக்கு. இந்த பெரிய உருவத்தை பிடிக்க முடியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா வம்புக்கு போன சில விலங்குகளோட வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.